வணக்கம். அன்புடன் ஆரோக்கியம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸு சத்து மாவு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு கப்பு, 100 கிராம்னா 100 கிராம் அளவு, இல்லை உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி வேணும்னா 1/2 கிலோ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஆனால் ஒரே இதில் போடணும். நான் என்னென்ன பொருள் கரெக்டான என்ன அளவுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை 1 கப், ராகி 1 கப், கம்பு 1 கப், சோளம் 1 கப், பாசிப்பயிறு 1 கப், கருப்பு முழு உளுந்து 1 கப், சுண்டல் கருப்பு சுண்டல் 1/2 கப், வரகரிசி 1 கப், தினை 1 கப், குதிரை வாளி அரிசி 1 கப், சாமை அரிசி 1 கப், சோயாபீன்ஸ் 1/2 கப், நிலக்கடலை 1 கப், சிகப்பரிசி 1 கப், பொட்டுக்கடலை 1 கப், பாதாம் 1 கப், முந்திரி 1 கப், பிஸ்தா 1 கப், கசகசா 2 ஸ்பூன், ஏலக்காய் தேவைக்கு, சுக்கு தேவையான அளவு. செய்முறையில் முதல்ல என்னென்ன பொருளை ஊற வச்சு முளைக்கட்டுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். கோதுமை, கம்பு, ராகி, சோளம், கருப்புளுந்து, பாசிப்பயிறு, சுண்டல், இந்த 7 பொருளையும் நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டு அது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் காலையில் அதை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு விட்டி ஒரு ஒயிட் கிளாத்து, நம்ம வீட்டில் வந்து காட்டன் கிளாத்து எடுத்துக்கணும், அதில் போட்டு நல்லா முறுக்கி கொஞ்ச நேரம் அந்த வடி குண்டாவிலே வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற இன்னும் மீதி தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் டைட்டாக நூல் போட்டு கட்டி ஜன்னல்கிட்ட கட்டி விட்டுருங்க. அது ஜன்னல்கிட்ட கட்டி விட்டோம்னா அந்த வெளிக்காற்றை இழுத்துட்டு அது வந்து நல்லா வளரும். அதுக்காக தான் அங்கே வந்து கட்ட சொல்லியிருக்குங்க. எல்லா பொருளையும் ஒரே நாளையில் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடிலன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 பொருள் மொதல் நாளை கட்டி அது 2 டேஸ் முளைக்கட்டினை விட்டு அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மறுபடியும் மீதி 3 கூட நம்ம வந்து முளைக்கட்டிக்கலாம். கட்டி அது வந்து 2 டேஸ் கழித்து 2 நாள் அதுக்கு நீங்கள் விட்டுருங்க. அப்படியே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 2 நாள் கழித்து அதை எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா முளைப்பு வந்திருக்கும், ஸ்மெல் அதிகம் இருக்காது. நம்ம வந்து பாத்திரத்துலாம் போட்டு மூடி வச்சோம்னா 2 டேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹாட் பாக்ஸில் மூடுறது அந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நாம் துணியில் எதுக்கு நம்ம கட்டி ஜன்னல்கிட்ட விடுறோன்னு சொன்னோம்னா அது வந்து நல்ல முளைப்பு வரும். அந்த முளைக்கட்டுறப்போ வந்து நம்ம கட்டி வச்ச அந்த ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும். அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து வேறு ஒரு கிளாத்து இல்லாட்டி ஒரு பெரிய தட்டில் போட்டு ஒரு 5 டேஸ் நிழல்லையே காய வச்சுருங்க. நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மடக்குன்னு அந்த சவுண்டு வரணும். அந்த மாதிரி நிழல்லையே 5 டேஸ் இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா காஞ்சிரும். நல்லா டெய்லி அதை வந்து இப்படி கையில் வந்து இது பரட்டி பரட்டி விடுங்க. அப்படி விட்டிங்கன்னா 5 டேஸில் அது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை எல்லாத்தையும் கப்பில் எடுத்துட்டு இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இது வந்து வறுக்கிற ஸ்டெப். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒவ்வொரு பொருளையும் நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துடணும். எல்லா பொருளையுமே வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அந்த சுக்கை வந்து வறுத்துட்டு தட்டி போட்டுருங்க. அப்போ தான் மிஷினில் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் அறப்படும். அப்புறம் முக்கியமாக இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இதையெல்லாம்
வறுத்து தனியாக வச்சுட்டு அதையெல்லாம் மத்தோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம இடிக்கல் கூட வச்சுருப்போம், அதில் வந்து இடித்து கொஞ்சம் மசிச்சு விட்டு அப்புறமா அதில் போட்டு மிஷினில் அரைங்க. ஏன்னா பாதாம் முந்திரியெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால அது தெரித்து விழுந்து வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் அதெல்லாம் தட்டி அதேமாதிரி சுக்கையும் தட்டி போடுங்க. போட்டு கொஞ்சம் எல்லாம் வறுத்ததெல்லாம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து டெய்லியும் கஞ்சி மாதிரி செஞ்சு நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி வெல்லம் ஏதாவது சேர்த்து உப்பு எது வேணால் சேர்த்து குடிக்கலாம். இது வந்து எல்லா வயதினரும் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப சத்துள்ளது. இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் நம்மளுடைய எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு கப்பு தான் போடணும்னு இல்லை, கம்மியான அளவும் போட்டுக்கலாம். இல்லை நம்மளால் முடியும்னா ஒரு கப்பே போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்து நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம டெய்லியும் தேவைக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே இதை குடிக்கலாம். தேவைக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ போட்டு கரைச்சி நம்ம வந்து கஞ்சி மாதிரி கவச்சி குடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.